ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சோபக்ருது ஆண்டின் முதல் அமாவாசை. அதனால் நாம் பித்ருக்களின் ஆசியை முழுமையாக பெற்றுத்தரும் பிருஹத் தர்ம புராணத்தில் உள்ள பித்ருஸ்துதி பார்க்கலாம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரும் நாள் அமாவாசை. அன்று முன்னோர்கள் புண்ணிய லோகத்திலிருந்து அவர்களது வாரிசுகளான நாம் செய்யும் செயல்களை பார்த்து நம்மை ஆசிர்வதிக்கவும் செய்கிறார்கள். அதனால் நீத்தார் கடன்களை முறையாக நிறைவேற்றுவது மிக மிக முக்கியம். தென்புலத்தார் என்பது பித்ருக்களை குறிக்கிறது. பித்ருக்களான தாய் தந்தையர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நமது கடமைகளை எல்லோரும் அவசியம் செய்தாக வேண்டும். மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று வேதமாதா சொல்கிறாள். இங்கு தமிழில் அவ்வை பாட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்கிறாள். இதிலிருந்து பித்ருக்களுக்குண்டான முக்கியத்துவத்தை நாம் அறியலாம். அதனால் திலம் எள் வைத்து தர்ப்பணம் அவசியம் செய்ய வேண்டும். என்னதான் அன்னதானம் போன்ற மற்ற விஷயங்களை செய்தாலும் எள்ளும் நீரும் முன்னோர்கள் சடங்கில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. அதனால் இன்று எள்ளும் நீரும் விட்டு முறையாக தர்ப்பணம் செய்து நீத்தார் கடமையை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் நமது முன்னோர்களின் ஆசியை முழுமையாக பெற முடியும். தெய்வத்தின் ஆசி பலிக்க வேண்டுமென்றால் முன்னோர்களுடைய ஆசி மிக மிக முக்கியம் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. நம் முன்னோர்கள் காகங்கள் வடிவில் வந்து நாம் அளிப்பதை பெற்றுக் கொள்வார்கள். அதனால் அமாவாசை தினத்தில் மட்டுமல்லாது தினமுமே காகத்திற்கு உணவு வைப்பது மிக அவசியம். ஆகவே அமாவாசை தினத்திலும் புண்ணிய காலங்களிலும் முன்னோர்களை வணங்கி இந்த பித்ருஸ்துதி சொல்ல பித்ருக்கள் மகிழ்ந்து நமக்கு ஆசி வழங்குவார்கள். இந்த முன்னோர்களின் ஆசியே நம்மையும் நமது சந்ததிகளையும் எந்த தோஷங்களும் தாக்காமல் காக்கும் என்பது நிச்சயம். இந்த பித்ருஸ்துதி பிருஹத் தர்ம புராணத்துல இருக்கு. இது தென்புலத்தாராகிய பித்ரு தேவர்களை போற்றி சொல்லக்கூடியது. பெற்றோர் இல்லாதவர்கள் அமாவாசை மற்றும் மகாலயபக்ஷ புண்ணிய கால தினங்களில் அவர்களின் மறைந்த பெற்றோர் மற்றும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற பிரம்மதேவர் அருளிய ஒரு எளிமையான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமது முன்னோர்களை வணங்கி இந்த பித்ருஸ்துதியை சொல்லி நமஸ்கரிக்க கோட்டி முறை பித்ருக்களின் தர்ப்பணம் செய்ததற்கும் 100 அஸ்வமேதங்களை செய்ததற்கும் ஈடாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பித்ருதேவரின் புண்ணியமான இந்த ஸ்தோத்திரத்தை எவர் ஒருவர் முழு முயற்சியோடு பித்ரு சிராதத்திலும் தனது பிறந்த நாளிலும் பித்ருவின் முன்னின்று படிக்கிறார்களோ அவர்களுக்கு சர்வஜ்ஞத்துவம் முதலியவற்றில் அடையக்கூடாதது என்று ஒன்றுமில்லை. ஒரு மகன் தான் அறியாமல் பலவித தீய செயல்களை செய்த போதிலும் பித்ருதேவரை வணங்கி இந்த ஸ்தோத்திரம் சொல்ல அவன் பிராயச்சித்தம் செய்து சுகமடையலாம். பித்ருக்களுக்கு பிரீத்தியை செய்த அவன் எல்லா கர்மாவிலும் தகுதி உடையவனாகிறான் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம இப்போ பித்ருஸ்துதி பார்க்கலாம். பித்ருஸ்துதி. பிரம்மோவாச ஓம் நம பித்ரே ஜன்மதாத்ரே சர்வதேவமயாய ச சுகதாய பிரசன்னாய சுப்ரீதாய மகாத்மனே சர்வயஜ்ஞஸ்வரூபாய ஸ்வர்காய பரமேஷ்டினே சர்வதீர்த்தாவலோகாய கருணாசாகராய ச நமஸ்ஸதாசுதோஷாய சிவரூபாய தே நமஹ சதா பராத க்ஷமினே சுகாய சுகதாய ச துர்லபம் மானுஷமிதம் ஏன லப்தம் மயாவபுஹோ சம்பாவனீயம் தர்மார்த்தே தஸ்மை பித்ரே நமோ நமஹ தீர்த்தஸ்நான தபோஹோம ஜபாதியஸ்ய தர்ஷனம் மகாகுரோஷ்ய குரவே தஸ்மை பித்ரே நமோ நமஹ யஸ்ய ப்ரணாமஸ்தவானாத் கோடிஷ பித்ரு தர்ப்பணம் அஸ்வமேத சதை ஸ்துல்யம் தஸ்மை பித்ரே நமோ நமஹ இதம் ஸ்தோத்ரம் பிதுஃ புண்ணியம் யஃ படேத் ப்ரயதோ நரஹ ப்ரத்யஹம் ப்ராதருத்தாய பித்ரு ஶ்ராத தினேபி ச ஸ்வஜன்ம திவசே சாக்ஷாத் பிதுர் அக்ரே ஸ்திதோபி வா ந தஸ்ய துர்லபம் கிஞ்சித் சர்வஜ்ஞதாதி வாஞ்சிதம் நானாபகர்ம கிருத்வாபி யஸ்தௌதி பிதரம் சுதக சத்ருவம் ப்ரவிதாயைவ ப்ராயஷ்சித்தம் சுகீ பவேத் பித்ருப்ரீதிகரோ நித்யம் சர்வ கர்மாண்யதார்ஹதி பித்ருப்ரீதிகரோ நித்யம் சர்வ கர்மாண்யதார்ஹதி இதி பித்ருஸ்துதி சம்பூர்ணம்.